வெல்கம் டு மதுரை பானு கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டைப்பாயா எப்படி செய்கிறதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் பெரிய வெங்காயமில் அரை பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நான் ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சீரகம் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சேர்க்க போகிறது கிடையாது, காரத்துக்கு மிளகுத்தூள் தான். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 100 கிராம் பட்டாணி சேர்த்துடலாம். நான் இந்த பட்டாணியை 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, இப்போ இது கூட நான் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம 5 அல்லது 6 விசில் விட்டுடலாம். பயிர் நல்லா கொழஞ்சி வரணும். இப்போ 6 விசில் விட்டுருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பட்டாணி வெந்துருச்சு. இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கணும், ரொம்பவும் குழச்சிட வேண்டாம். நான் ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு எடுத்திருந்தேன். இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். இப்போ நான் பருப்பு வடை எடுத்திருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம செய்கிற பருப்பு வடை தான். இதை கடையில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கியிருக்கலாம். நான் இப்போ அதை கடையில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதை சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பிச்ச வடையை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட கட் பண்ண முட்டை. நான் 1 பேருக்கு செய்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட நம்ம வேக வச்ச பட்டாணி கிரேவியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட சிறிதளவு கொத்தமல்லி, இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றியாச்சு. இப்போ மேலே நம்ம இன்னும் இந்த பட்டாணி கிரேவியை சேர்த்துடலாம். அடுத்து இது கூட நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சுவையான முட்டைப்பாயா எப்படி செய்கிறதை பார்த்தீங்க. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.